ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஃபுட் ஃபர்ஸ்ட் தமிழ். இன்றைக்கி புட்டு மேக்கர் யூஸ் பண்ணாமல் சூப்பராக, அதுவும் சிம்பிளாக எப்படி புட்டு செய்யலாம் அப்படிங்கிற ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். புட்டு மேக்கர் எப்படி இருக்கும், அதில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புட்டு மேக்கர் வந்து கிளாஸ் டைப், பவுல் டைப்னு பல விதமாக இருக்குது. நான் வந்து கிளாஸ் டைப்பில் தான் வச்சுருக்கேன். இதில் நம்ம எப்படி செய்கிறோம் அப்படின்னு நான் சும்மா காட்டுறேன், டெமோ மாதிரி. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணோன்னா, இதில் இடியாப்பம் அச்சு மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹோல் இருக்க ஒரு சின்ன பிளேட்டு, அச்சு பிளேட் மாதிரி கொடுப்பாங்க. அதை இதில் போட்டுட்டு 3 இன்ச் அளவு புட்டு மாவும், தேங்காய் ஒரு 2 இன்ச் அளவு, அந்த மாதிரி மாற்றி நம்ம போட்டு இதை ஃபில் பண்ணி வச்சிடணும். ரொம்ப அழுத்தி போடக்கூடாது. ஒரு ப்ரெஷர் குக்கரில் இட்லி பாத்திரத்தில் நம்ம எந்தளவு தண்ணி வைப்போமோ அந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு அது ஸ்டீம் வரும்போது இந்த மாதிரி நம்ம போட்டுடணும். அவ்வளோதாங்க. இது போட்ட பிறகு 2 நிமிஷத்தில் புட்டு ரெடி ஆகிடும். இது தாங்க புட்டு மேக்கர். பட் இதை யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்க சின்ன சின்ன பவுல்லையே எப்படி புட்டு செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம புட்டுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சம் தண்ணியை வந்து லேசாக பபிள்ஸ் வர்ற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். லேசாக கொதிச்சா போதும். இன்றைக்கி நான் 1 கப் அளவு ரெட் ரைஸ் புட்டு மாவு தாங்க யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ராகி ஃப்ளோர் இல்லைனா அரிசி மாவு, அரிசி மாவுனால் இடியாப்பம் ஃப்ளோர், அந்த மாதிரி நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். எதில் வேணாலும் புட்டு நம்மளால் செய்ய முடியும். இதில் 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். 1 கப்னால் 200 கிராம் அளவு நான் மாவு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3 பேர் இல்லை 4 பேர் கண்டிப்பாக சாப்பிடலாம். இப்போது இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து லேசாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுடு தண்ணியை சேர்த்து நம்ம பிசையணும். ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் பிசையணும், இல்லைனா தண்ணி ரொம்ப அதிகமாகிடும். தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு புட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் தண்ணி ரொம்ப பார்த்து தான் ஊற்றணும். ஃபைனலாக மாவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணுன்றதை நான் சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதே மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இது சூடாக இருக்கிறதுனால நான் ஸ்பூன்லேயே அப்படி மிக்ஸ் பண்ணுறேன். அவ்வளோதான், மாவு இந்த அளவுக்கு தான் இருக்கணும், ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மாவை கையில் எடுத்து இந்த பிடி கொழுக்கட்டை மாதிரி கொஞ்சம் லேசாக பிடிச்சு பாருங்கள். உங்களோட ஃபிங்கர் இம்ப்ரெஷன் அதில் விழணும். ஒரு கொழுக்கட்டை மாதிரி இருக்கும், அதில் லேசாக ஒரு ஃபிங்கர் வச்சிங்கன்னா அது அப்படியே உதிர்ந்து விழும் கீழே. இதுதான் வந்து சரியான ஸ்ட்ரக்சர் மாவோட பதம். இப்போ இதை நம்ம பவுலில் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். உங்கள் வீட்டில் சின்ன சின்ன பவுல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பவுல்லையும் 2 டிராப்ஸ் அளவு நல்லெண்ணெய் விட்டு கிரீஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து பெரிய பவுல், ஒரே பவுல் இல்லை 2 பெரிய பவுலில் கூட செய்ய முடியும். ஆனால் அப்படி செஞ்சோன்னா நம்ம சர்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொருத்தருக்கும் பாதியாக உடைச்சி பிரிச்சுலாம் வைக்க முடியாது. இதை நம்ம லேசாக கை வைக்கிறப்பயே அது உடஞ்சி உதிர்ந்து விழும். அதனால் நம்ம பிரித்து அப்படி வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பவுலில் நீங்கள் போட்டு செஞ்சிங்கன்னா ஒருத்தருக்கு 2 இல்லை 3 பவுல் அப்படி வச்சிங்கன்னா பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு 1 பவுல்லையும் 1 டீஸ்பூன் அளவு தேங்காய் துருவலை போட்டுக்கோங்க. அடுத்தது புட்டு மாவு 1 டேபிள்ஸ்பூன் அளவு ஒவ்வொரு பவுல்லையும் இந்த தேங்காய் துருவலுக்கு மேலேயே போட்டுக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவு போட்டால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப லேசாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப அழுத்தக்கூடாது. அடுத்தது மறுபடியும் தேங்காய் துருவல் 1 டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு அதே மாதிரி மாவு போட்டு ஃபில் பண்ணிடலாம். இப்போ ஃபைனலாக நம்ம சுகர் சேர்க்க போகிறோம். புட்டுனாலே சுகர் டேஸ்ட் கண்டிப்பாக இருக்குங்க. அதனால் நம்ம சுகருக்கு பதிலாக இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை, வெல்லம், எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை 1 டீஸ்பூன் அளவு ஃபைனலாக இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய பவுலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம இந்த மாவு தேங்காய் துருவல்லாம் வச்ச மாதிரியே இதையும் ஒரு பார்ட்டாக நடுவில் நீங்கள் வைக்கணும்.
இது நான் சின்ன பவுலுங்கிறதுனால ஃபைனலாக ஆட் பண்ணுறேன். நம்ம ஒரு ஸ்பூன் எடுக்கும்போது இந்த சுகரோடு சேர்ந்து தான் நமக்கு வரும், அதனால் லாஸ்ட்டில் அந்த சுகர் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும், சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி செய்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய பவுல் எடுக்கும்போது நடுவில் நடுவில் ஒரு லேயராக அப்படி வச்சுக்கோங்க. சில பேர் வந்து புட்டு மாவு மிக்ஸ் பண்ணுறப்பயே இந்த சுகரையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவாங்க. பட் அப்படி செஞ்சோன்னா புட்டு வந்து சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இட்லி பாத்திரத்தில் நம்ம நார்மலாக இட்லிக்கு தண்ணி வைக்கிற மாதிரியே கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்து மேலே வச்சிடலாம். இப்போது இதை மூடி ஒரு 3-5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வைக்கணும். அதாவது அது 5 நிமிஷத்துக்குள்ளேயே எடுத்துடணும். இட்லி மாதிரி 15 நிமிஷம் வரைக்கும்லாம் நம்ம வைக்கக்கூடாது. இப்போது கரெக்டாக 4 நிமிஷம் ஆயிருக்கு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள் பாருங்கள் பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. இதை நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். இதுக்கு வந்து பீஸ் கறி, சிக் பீஸ் கறி அண்டு நான்வெஜ் கறியெல்லாம் வச்சு கூட இது கூட சாப்பிடுவாங்க. பட் இதில் சுகர் இருக்கிறதுனால எதுவுமே இல்லைனாலும் அப்படியே சாப்பிடக்கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லாம் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. எதுவுமே சைட் டிஷ் இல்லாமல் அப்படியே சாப்பிடுவாங்க. வீட்டில் மாவில்லைனாலே நூடுல்ஸு, பிரெட் இப்படி தாங்க நம்ம யோசிப்போம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஃபன் வந்து குழந்தைங்களுக்கு ரெகுலராக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப ஆரோக்கியமான ஒரு டிஃபன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.